Hi friends, we relational operations. Already relation operations la rendu operations selection operation and projection operation and the video inna paakala na description la link kudukuren parunga. Ipo number set operations set operation la various types irukku. Adula vanditu union, intersection and set difference abindra operations namm ipo paakaporom. Union abindrathu enna nu paakala. Union operation abina ரெண்டு relation இருக்கக்கூடிய டேட்டாஸை fetch பண்ணி கொடுக்கிறது தான் யூனியன் ஆபரேஷன். ரிலேஷன் அப்படின்றது டேபிளோட இன்னொரு நேம் தான் ரிலேஷன் சொல்றோம். இந்த யூனியன் ஆபரேஷன் வந்து எங்க வர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சேம் நம்பர் ஆஃப் அந்த ரிலேஷன்ஸ்க்கு வந்து சேம் நம்பர் ஆஃப் attributes and சேம் நம்பர் ஆஃப் attribute domain வந்து இருக்கணும். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் டேபிள் இப்ப ரெண்டு டேபிள் எடுத்துக்கறோம் அப்படினா ஃபர்ஸ்ட் டேபிள்ல இருக்கக்கூடிய காலம் நேமும் செகண்ட் டேபிள்ல இருக்கக்கூடிய காலம் நேமும் சேமா இருக்கணும். தென் அதனுடைய டேட்டா டைப்பும் வந்து சேஞ்ச் ஆக கூடாது. அப்படி இருந்தா மட்டும் தான் நமக்கு என்ன ஆகும் அப்படினா அங்க யூனியன் ஆபரேஷன் வர்க் ஆகும். அதுக்கப்புறம் இதனோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்க அப்படினா டூப்ளிகேட் டூபிள்ஸை வந்து எலிமினேட் பண்ணி கொடுக்கிறது தான் இந்த யூனியன் ஆபரேஷன். அதுக்கான சின்டாக்ஸ் A யூனியன் B. A ன்றது டேபிளோட நேம், B ன்றது இன்னொரு டேபிள் நேம். யூனியன் அந்த U சிம்பல் வந்து யூனியனுக்கான சிம்பல். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம்ங்க. இங்க டேபிள் 1 டேபிள் 2 அப்படின ரெண்டு ரிலேஷன் அதாவது ரெண்டு டேபிள் கொடுத்திருக்காங்க. டேபிள் 1 அப்படின்றது என்னென்ன காலம்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஐடி, நேம், salary and city இருக்கு. and டேபிள் 2 லியும் ஐடி, நேம், salary and city இருக்கு. இப்போ இந்த ரெண்டு டேபிளையும் எப்படி நம்ம கம்பைன் பண்ணி கொடுக்கிறது? அது இப்போ டேபிள் 1 ஐயும் டேபிள் 2 ஐயும் எப்படி கம்பைன் பண்றது அப்படின்றது பார்க்கலாம். அதுக்கான query first பார்க்கலாம். by city of table 1 union by city of table 2 அப்படின்றது query. table 1 and table 2 அப்படின்றது அந்த ரிலேஷனுக்கான நேம் and city அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த டேபிளுக்கு கூடிய சிட்டின்ற காலம் உடைய நேம் and யூனியன் அப்படின்றது ரெண்டு டேபிளையும் நம்ம கம்பைன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுதான் அதனுடைய ஆபரேஷன். ஓகேங்களா? இப்போ டேபிள் 1 ல இருக்க கூடிய சிட்டியும் டேபிள் 2 ல இருக்க கூடிய சிட்டியும் கம்பைன் பண்ண போறோம். இப்போ இங்க இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா டேபிள் 1 ல சிட்டில இருக்க கூடிய சேம் நேமே டேபிள் 2 லயும் பிரசன்ட் ஆயிருந்துச்சுனா அதை எலிமினேட் பண்ணி தான் நமக்கு ரிசல்ட்ட கொடுக்கும். அந்த query இந்த டேபிள்ல அப்ளை பண்ணுங்க. அதாவது by city of table 1 union by city of table 2 அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்போ டேபிள் 1 ல இருக்க கூடிய சிட்டியும் டேபிள் 2 ல இருக்க கூடிய சிட்டியும் நம்ம கம்பைன் பண்ணி எடுக்க போறோம். இதுல சிட்டில வந்துட்டு ரிப்பீட்டடா அதாவது டூப்ளிகேட்டா வரக்கூடிய values fields tuples வந்து நம்ம எலிமினேட் பண்ணினோம். இங்க சென்னை அப்படின்றது ரெண்டு டேபிள்லயுமே 3 டைம்ஸ் வந்திருக்கு. சோ நம்ம இத கம்பைன் பண்ணி எழுதும்போது நம்ம ஒரு டைம் மட்டும் எழுதுனா போதும். அதாவது அந்த query அப்ளை ஆகும்போது நமக்கு ஒரு டைம் தான் நமக்கு fetch பண்ணோம். and next சேலம், டெல்லி, திருச்சி அப்படினு சொல்லி fetch பண்ணி நமக்கு ஒரே டேபிளா கொடுத்துரும். இதுதான் வந்து என்ன பாத்தீங்கன்னா யூனியன் ஆபரேஷன். அதுக்கான ரிசல்ட் பாருங்க இதுதான். next operation intersection. intersection அப்படின்றது என்னன்னா ரெண்டு டேபிள்ல இருக்க கூடிய டேட்டாஸ் அதாவது காமனா இருக்க கூடிய டேட்டாஸை மட்டும் fetch பண்ணி கொடுக்கும். யூனியன் ஆபரேஷன்றது ரெண்டு டேபிளுக்கு கூடிய டேட்டாவை கம்பைன் பண்ணி கொடுக்கும். பட் இன்டர்செக்ஷன் அப்படின்றது ரெண்டு டேபிளையும் எது காமனா இருக்கோ அதை மட்டும் டிஸ்ப்ளே பண்றதுதான் இன்டர்செக்ஷன். இதுக்கான சின்டாக்ஸ் A இன்டர்செக்ஷன் B அப்படினு சொல்லி கொடுக்கிறோம். A ன்றது டேபிள் நேம், B ன்றது இன்னொரு டேபிள் நேம். இன்டர்செக்ஷன் அப்படின்றது அந்த ஆபரேஷனுக்கான சிம்பல். எக்ஸாம்பிள் பாருங்க. ஸ்டூடண்ட், வர்க்கர் அப்படினு ரெண்டு டேபிள் கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு டேபிள்ல ரெண்டு ஃபீல்ட் இருக்கு. அதாவது நேம் அண்ட் பிரான்ச் அப்படின ரெண்டு ஃபீல்ட் இருக்கு. இதுக்கு நம்ம என்ன query யூஸ் பண்றோம், எப்படி இன்டர்செக்ஷன் ஆபரேஷன் பண்றோம் அப்படிங்கறது query மூலமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த query என்னன்னு பார்க்கலாம். by name of student intersection by name of worker. அதாவது ஸ்டூடண்ட் அண்ட் வர்க்கர் அப்படிங்கற டேபிள்ல நேம்ன்ற ஃபீல்ட மட்டும் நம்ம fetch பண்ண போறோம். எப்படி fetch பண்ண போறோம், என்ன ஆபரேஷன் பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இன்டர்செக்ஷன் ஆபரேஷன் வச்சு தான் பண்ண போறோம். அதுக்கு தான் இன்டர்செக்ஷன் சிம்பல் வந்து கொடுத்திருக்கோம். இப்போ அந்த ஒரிஜினல் டேபிள்ல query அப்ளை பண்ணலாம். ஸ்டூடண்ட் அண்ட் வர்க்கர் அப்படிங்கற ரெண்டு டேபிள் இருக்கு. அதுல நேம் ஃபீல்ட் மட்டும் தான் நம்ம fetch பண்ண போறோம். இப்போ இந்த ரெண்டு நேம் ஃபீல்ட்லயும் எது காமனா இருக்கோ அதை fetch பண்றது இன்டர்செக்ஷன். ஓகேங்களா? அப்ப அந்த நேம் ஃபீல்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, x ன்னு இருக்கு. அதே போல இந்த வர்க்கர் ஃபீல்ட்ல இருக்கான்னு பாருங்க, இல்ல. அப்போ நம்ம இதை எலிமினேட் பண்ணினோம். ஏனா காமனா எது இருக்கோ அந்த டேட்டாவை தான் fetch பண்ண போறோம். அப்ப x வந்து fetch பண்ணாது. and next y வருது. y ல வந்துட்டு first studentன்ற டேபிள்ல y இருக்கு. அதே போல workerன்ற டேபிள்லயும் y இருக்கு. சோ நான் அதை fetch பண்ணிக்கிறேன். y ன்றதை fetch பண்ணிக்கிறேன். and next studentன்ற டேபிள்ல z ன்னு இருக்கு. அதே போல் ஒர்க்கு அதுலேயும் இசட் இருக்குது. ஸோ அதையும் ஃபெச் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட்ன்ற டேபிளில் ஏ இருக்குது, ஒர்க்கர்லேயும் ஏன்ற நேம் இருக்குது. ஸோ அதையும் ஃபெச் பண்ணிக்கிறேன். ஸ்டூடெண்ட்ற டேபிளில் டி இருக்குது, பட் ஒர்க்கரில் இல்லை, அதை எலிமினேட் பண்ணிவிடும். அதே போல் ஒர்க்கரில் வந்துட்டு சின்ற நேம் இருக்குது, ஸ்டூடெண்ட்டில் இல்லை, ஸோ அதையும் எலிமினேட் பண்ணும். அப்போது இந்த ரெண்டு டேபிளையும் எது காமனாக இருக்கோ அதை மட்டும் ஃபெச் பண்ணுது. ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது ஒய், இசட் அண்ட் ஏ, அதனுடைய ரிசல்ட்டு தான் இது. நெக்ஸ்ட்டு செட் டிஃப்ரென்ஸ் ஆப்ரேஷன் பார்க்கலாம். செட் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது என்னென்னா, இப்போது ஃபஸ்ட்டு ரிலேஷனில் இருக்கக்கூடிய டியூபிள்ஸ் வந்து செகண்ட் ரிலேஷனில் ப்ரெசென்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னா அதை ஃபெச் பண்ணுறது, அதை டிஸ்பிளே பண்ணுறது தான் செட் டிஃப்ரென்ஸ் ஆப்ரேஷன். ரிலேஷன்ன்றது டேபிள் நேம், டேபிளை தான் நம்ம ரிலேஷன் சொல்கிறோன்னு தெரியும். அப்போது ஃபஸ்ட்டு டேபிளில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய அந்த டேட்டா வந்து செகண்ட் டேபிளில் ப்ரெசென்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னா அதை மட்டும் நமக்கு ஃபெச் பண்ணுறது தான் இந்த செட் டிஃப்ரென்ஸ். இதுவே நம்ம யூனியன் போது கம்பைன் பண்ணி கொடுப்போம், இன்டர்செக்ஷன் போது எது காமனாக இருக்கோ அந்த டேட்டாவை ஃபெச் பண்ணுவோம். பட் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடியது செகண்டில் வந்து இல்லாமல் இருக்கணும், அந்த டேட்டா செகண்ட் டேபிளில் இல்லாமல் இருக்கணும். ஸோ அதை ஃபெச் பண்ணுறது தான் செட் டிஃப்ரென்ஸ். இதுக்கான சின்டாக்ஸ் வந்து ஏ மைனஸ் பி, ஏன்றது டேபிள் நேம், பின்றது இன்னொரு டேபிள் நேம், மைனஸ் அப்படின்றது டிஃப்ரென்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ் ஆப்ரேஷனுக்கான சிம்பிள். இப்போது எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. இங்கே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அப்படின்னு ஃபீல்டு இருக்கக்கூடிய ஒரு டேபிள் நேமும், ஃபர்ஸ்ட் இன் லாஸ்ட் இன் அப்படின்ற ஃபீல்டு இருக்கக்கூடிய இன்னொரு டேபிளும் இருக்குது. இப்போது இந்த ரெண்டு டேபிள்லையும் நம்ம ஏ மைனஸ் பி ஆப்ரேஷனை வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறோம், அதாவது செட் டிஃப்ரென்ஸ் ஆப்ரேஷனை பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு டேபிளில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய டேட்டா வந்து செகண்ட் டேபிளில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடாது, அதை தான் வந்து நமக்கு ஃபெச் பண்ணி கொடுக்க போகுது. அப்போது இந்த ஃபஸ்ட்டு டேபிளில் ஃபஸ்ட்டு டியூபிள்ஸ் என்ன இருக்குது, ஆஷா லெனின் அப்படின்னு இருக்குங்களா, அது செகண்ட் டேபிளில் ப்ரெசென்ட் ஆகிருக்கான்னு பாருங்கள், ப்ரெசென்ட் ஆகலை, ஸோ அது எனக்கு ஃபெச் பண்ணி கொடுத்துரும். நெக்ஸ்ட்டு பாலகிருஷ்ணன்ற அந்த நேம் வந்து செகண்ட் டேபிளில் இருக்கான்னு பாருங்கள், இல்லை, ஸோ அதையும் எனக்கு ஃபெச் பண்ணிவிடும். அடுத்தது அர்ஜுன் சிங் அப்படின்றது ஃபஸ்ட்டு டேபிளும் இருக்குது, செகண்ட் டேபிள் இருக்குது, ஸோ அதை எலிமினேட் பண்ணிவிடும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டேபிளில் நிஷா சோப்ரா இருக்குது, செகண்ட் டேபிளில் இல்லை, ஸோ அதை ஃபெச் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்திங்கன்னா ராஜ் பிரசாத் அப்படின்ருக்கு, அந்த ராஜ் பிரசாத் அப்படின்றது ஃபஸ்ட்டு டேபிளில் கிடையாது, ஸோ அந்த டேட்டாவையும் ஃபெச் பண்ணோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் டேபிளில் ஹனிஷாந்த் அப்படின்ருக்கு, அந்த டேட்டா ஃபஸ்ட்டு டேபிளில் கிடையாது, ஸோ அதை ஃபெச் பண்ணோம். அண்ட் தேர்ட் வந்து அர்ஜுன் சிங் இருக்குது, ஆல்ரெடி அது எலிமினேட் ஆகிடுச்சு. அண்ட் லாஸ்ட் வந்து கரண்குமார்னு இருக்குது செகண்ட் டேபிளில், ஃபஸ்ட்டு டேபிளில் அது இல்லை, ஸோ அதை ஃபெச் பண்ணோம். இதுதான் செட் டிஃப்ரென்ஸ்க்கான ரிசல்ட். தேங்க்யூ.